பிரித்தானியாவின் செலிஸ்பெரியில் வைத்து ரஷ்யாவின் முன்னாள் உளவாளி சர்ஜி ஸ்கிர்பால் மற்றும் அவரது மகள் ஜூலியா ஆகியோர் மீது ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலுக்கு ரஷ்ய அரசாங்கமே காரணம் என குற்றம் சாட்டியிருந்த பிரித்தானியா அந்த நாட்டு ராஜதந்திரிகளையும் நாட்டை விட்டு வெளியேற்றியிருந்தது இந்த நிலையில் இந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பில் விவாதிப்பதற்கு ஐநா பாதுகாப்பு பேரவையின் விசேட சந்திப்புக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருந்தது அத்துடன் சட்ட தமது கேள்விகளுக்கு பிரித்தானியா பதில் அளிக்க வேண்டும் எனவும்ந்தது இந்த தாக்குதல் விவகாரத்தில் தமது நாட்டின் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் கொடூரமானவை எனவும் ஐநாவிற்கான ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிற்கு எதிரான பிரசார போரை முன்னெடுத்துள்ள பிரித்தானியா தமது நாட்டின் நன்மதிப்பை இல்லாது செய்வதை இலக்காக கொண்டு செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலளித்த பிரித்தானிய தூதுவர் இரண்டாம் உலக போரின் பின்னர் அனைவரையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் சர்வதேச நிறுவனங்களை குறைத்து மதிப்பிடும் வகையில் ரஷ்யா ரஷ்யா மீது சந்தேகம் கொள்வதற்கு பல காரணங்கள் உள்ளதாகவும் படுகொலை செய்வதற்கு பொருத்தமான இலக்காக செர்ஜை கெர்பால் இருந்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்